ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் யார், அவருக்கு எந்த சமுதாய மக்கள் அதிக வாக்களிக்க போகிறார், ஈரோடு இடைத்தேர்தலில் தமிழகத்தில் இதுவரை யாரும் கண்டுகொள்ளாத சமுதாயமாக இருந்த செங்குந்தர் முதலியார் சமுதாயம் எவ்வளவு ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்க போகிறது, ஈரோடு இடைத்தேர்தலின் வெற்றியை தீர்மானிக்க போவது இதுவரை அரசியல் கட்சிகள் கண்டுகொள்ளாமல் இருந்த செங்குந்தர் முதலியாரின மக்கள் தான் என்பதை லேட்டாக புரிந்து வைத்திருக்கிறது திமுகவும் அதிமுகவும். அந்த மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பது குறித்த நேரடி கள ஆய்வு தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தில் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஈரோடு இடைத்தேர்தல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. இன்னும் 4-5 தினங்கள் தான் பிரச்சாரத்திற்கான நாட்கள் இருக்கிறது. இறுதியாக வரும் 27ஆம் தேதி அங்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை எல்லாம் தாண்டி இன்று அதன் ஸ்டார் பிரச்சாரம் எல்லாரும் ஈரோட்டில் முகாமிட்டுள்ளனர். ஈரோடு முழுவதும் டிராஃபிக் ஜாமில் மிதக்கிறது. அப்படியாப்பட்ட நிலையில் நமது கிங் 360 பல்வேறு முன்னெடுப்புகளை கடந்த காலங்களில் இடைத்தேர்தலில் ஆகட்டும் அல்லது பொது தேர்தலிலும் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்தோம். அந்த வகையில் தற்பொழுது ஒவ்வொரு சமுதாய வாக்குகள் எந்த கட்சிக்கு கிடைக்கும் என்ற கள ஆய்வை நேரடியாக நமது குழுவினர் மூலம் எடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக ஈரோட்டில் முதன்மையான சமூகமாக இருக்கக்கூடிய செங்குந்தர் முதலியார் ஓட்டு எந்த கட்சிக்கு, யாருக்கு ஆதரவு என்ற நேரடி கள ஆய்வின் தகவல்களை இன்று உங்களோடு பகிர இருக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இளம் சட்டமன்ற உறுப்பினர் மறைவின் காரணமாக அங்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு திமுக மற்றும் அதிமுக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக திமுக கூட்டணியின் சார்பாக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவர் போட்டியிடுகிறார். அதிமுகவின் வேட்பாளராக பல்வேறு போராட்டங்களுக்கிடையே எடப்பாடியின் கையில் இரட்டை இலை கிடைத்து அதன் வேட்பாளராக கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த தென்னரசு போட்டியிடுகிறார். அவர் முன்னாள் MLA, அந்த தொகுதியின் MLAவும் கூட. அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சீமானின் சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் ஒரே ஒரு பெண் வேட்பாளர், மேனகா நவநீதன். அவர் அந்த தொகுதியின் முதன்மையான சமுதாயமாக இருக்கக்கூடிய செங்குந்தர் முதலியார் இனத்தைச் சார்ந்த பெண். விஜயகாந்தின் தேமுதிக வேட்பாளராக ஆனந்தன் போட்டியிடுகிறார். அவரும் அதிமுகவை போன்று கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இவர்களை தொடர்ந்து களத்தில் 77 வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். சுயேட்சைகளில் பலர் ஜாதி மத அமைப்புகளின் ஆதரவுடன் போட்டியிடுகிறார்கள். இதுதான் ஈரோட்டின் கள நிலவரம். ஈரோடு தொகுதியில் தேர்தல் கமிஷனால் இறுதியாக அறிவிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் 110,713 ஆண் வாக்காளர்களும் 116,140 பெண் வாக்காளர்களும் 23 இதர வாக்காளர்களும் 22 இராணுவ வாக்காளர்களும் என மொத்தம் 226,898 வாக்காளர்கள் மொத்தம் உள்ளனர் என்று தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியின் புள்ளி விவரங்களின் படி செங்குந்தர் முதலியார் சமுதாயம் சுமார் 100,000 வாக்குகள் கொண்டு முதன்மையான சமுதாயமாக அங்கு இருக்கிறது. இதில் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக மற்றும் தேமுதிக ஆகிய 3 கட்சிகளும் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை வேட்பாளராக நிறுத்தப்படவில்லை. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் மட்டும் இங்கு மேனகா நவநீதன் என்ற பெண் வேட்பாளரை முதலியார் சமுதாயத்திலிருந்து களமிறக்கியுள்ளார். ஈரோடு இடைத்தேர்தலில் தமிழகமே உற்று நோக்கக்கூடிய சமுதாயமாக செங்குந்தர் முதலியார் கம்யூனிட்டி இருக்கிறது. இவ்வளவு காலம் இந்த சமுதாயத்திற்கு நாம் எல்லாம் செய்யாமல் தவறிவிட்டோம் என்று ஒவ்வொரு கட்சியினரும் இந்த முறை விட்டுவிடுங்கள், அடுத்த முறை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த சமுதாய தலைவர்களும் சமுதாய மக்களிடம் காலில் விழாத கொடுமையாக அவர்களை ரவுண்டு கட்டி வேலை பார்க்கிறார்கள். ஆட்சியில் இருந்தவர்களும் இருப்பவர்களும் அவர்களுக்கு செய்ய தவறியதை அந்த மக்கள் எடுத்து கூறி வருகிறார்கள். இந்த செங்குந்தர் முதலியார் சமுதாயத்தை பொறுத்தவரை அவர்களெல்லாம் அவர்கள் உண்டு, அவர்களது வேலை உண்டு என்று அரசியலுக்கு அப்பாற்பட்டு தொழிலில் முழு நேரமும் ஈடுபடக்கூடிய சமுதாய மக்களாக இருக்கிறார்கள். இதில் சுமார் 100,000 வாக்குகளை கொண்டவர்களாக இருந்தாலுமே கூட
அவர்களது வாக்கு என்பது ஒரு 70,000 பேர் வாக்களிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று கணிக்கப்படுகிறது. ஆக மொத்தம் இந்த இடைத்தேர்தலில் நெசவாளர்களும் விசைத்திரைகளையும் வைத்துக் கொண்டு ஜவுளித்துறையில் முதன்மையாக இருக்கக்கூடிய செங்குந்த முதலியார் சமுதாயத்தினரைய வெற்றியை தீர்மானிக்கப் போடுகிறார்கள் என்ற செய்திதான் இப்பொழுது தமிழகமே வளம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் முதல்வர் ஸ்டாலின் தனது மாப்பிள்ளையே முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்தான் என்று சபரீசனை அடையாளப்படுத்தி செங்குந்தர் முதலியார் கம்யூனிட்டி வழக்கை முற்பட்டிருக்கிறார். அதற்கு போட்டியாக நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது இப்படி செய்தோம் இப்படி செய்தோம் என்று செங்கோட்டையன் மற்றும் முன்னாள் அமைச்சர் வேலுமணியை வைத்துக் கொண்டு செங்குந்தர் முதலியார்களை வளைக்கும் வேலையை எடப்பாடியும் செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒருவர் தான் முதலியார் வேட்பாளர் அறிவித்திருக்கிறோம் என்று நாம் தமிழர் சீமான் அங்கு பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். அதிமுக மற்றும் திமுக இரண்டு கட்சிகளும் செங்குந்தர் முதலியார் சமுதாயத்தை புறக்கணிக்கிறதனால் அந்த சமூக மக்களிடையே ஆரம்ப கட்டத்தில் அதிருப்தி நிலவி வந்தது. இதை